டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல முறுக்கு பார்க்க போறோம். இந்த முறுக்குல அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மலா நம்ம கார முறுக்குக்கு மிளகா பொடி சேர்ப்போம், ஆனால் இன்னைக்கு நம்ம வெங்காயத்தை சேர்த்து இந்த முறுக்கு பண்ணியிருக்கிறோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அடிக்கடி முறுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வெங்காய முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். இந்த முறுக்குக்கு மாவு பிசையிறதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இந்த முறுக்கை எப்படி போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு முறுக்கே புளியே தெரியல அப்படின்னாலும் இந்த முறுக்கை போட்டலாம், அது எப்படிங்கிறதே வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கே முறுக்கு போட்டு நல்லா கறக்கு முறுக்குன்னு சாப்பிடுங்க. உனக்கு இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு முறுக்கு, அந்த முறுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்க்க போகிறோம். அந்த முறுக்குக்கு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன கடையை வச்சுட்டு உளுந்தம்பருப்பு ஒரு கால் கப்பு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சூடாகிட்டு இருக்கு. இதை ஒரு நல்லா லேசாக சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். உளுந்து வந்து நல்லா சூடாகி லேசாக மனம் வந்தால் போதும், அந்த அளவுக்கு சூடாகணும். ரொம்ப கருகிற அளவுக்கு நம்ம வறுத்தக்கூடாது. இப்போ நல்லா அந்த உளுந்து நல்லா வறுபட்டு நல்லா அப்படியே மனம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு அப்படியே ஆற வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு கால் கப்பு போல் பாசி பருப்பு, அதையும் நல்லா லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு தான், கொஞ்சம் கூட கருப்பாக மாறிட வேண்டாம். அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, மணக்க வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம சவ்வா பண்ணிவிட்டு இதையும் அந்த உளுந்தோடு சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா இது ஆறட்டும். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் வந்து உரிச்ச வெங்காயம் அரை கப்பு, மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தில் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அரை போடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்குவோம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வந்து அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்ளருக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு, இந்த மாதிரி சல்லடையில் நம்ம வந்து அந்த வெங்காய ஜூஸாக மட்டும் நம்ம தள்ளடையில் வடிகட்டி எடுத்துக்கிறணும். அது ஜாரில் லேசாக ஒட்டிகிட்டு இருக்கதான் ஒரு காட்டம்பளர் போல் தண்ணி ஊற்றி அதை நம்ம இதில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறணும். முழுமையாக நல்லா அந்த வெங்காயம் சாறு எடுத்து வச்சாச்சு. இந்த சக்கை வந்து நம்ம வேறு ஏதாவது வீட்டில் குழம்பு குழம்பு வச்சோம்னா அதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு, பாசி பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதை சலிச்சுக்கிறணும். நல்லா அந்த உளுந்தையும் பாசி பருப்பையும் சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கிறணும், கப்பி இல்லாத அளவுக்கு சலிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம வந்து கால் கப்பு உளுந்து, கால் கப்பு பாசி பருப்பு, அந்ததை அப்படியே வறுத்துட்டு அது சலிச்சு எவ்வளோ வருதோ அது மட்டும் போதும், அந்த அளவுக்கு மட்டும் இதை எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கு அரிசி மாவு, அரிசி மாவு நம்ம எப்பயும் போல் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான். நம்ம வீட்டில் அரைச்சிருந்தால் கூட அதே மாவு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்துக்க போகிறோம். 2 கப்பு அரிசி மாவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த மாவோட சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூனு, தூள் உப்பு 1 டீஸ்பூன் போல், தனி மிளகாத்தூள் அதோட சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஓமம் 1/4 டீஸ்பூனு போல் ஓமத்தை எடுத்து நல்லா நசுக்கிட்டு அதில் உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஓமம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மற்ற எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம அந்த உதிரி சேர்மானங்கள்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை அந்த மாவையும் நம்ம இப்போ சேர்த்துருக்கக்கூடிய அந்த வட்டல் தூள் இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ வந்து நம்ம வந்து முறுக்கு போடுறதுக்கு எண்ணெய் சுட வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயில் 3 டேபிள் ஸ்பூனு சூடான எண்ணெய் அதை எடுத்து இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சூடான எண்ணெயோடு சேர்த்து நல்லா லேசாக கையை பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு லேசாக அந்த மாதிரி அப்படியே 1-2 கிளறி கொடுங்க. இந்த மாவில் கலந்த உடனே நமக்கு சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும். சூடு குறைஞ்ச உடனே நம்ம அந்த மாவோட சேர்த்து இந்த எண்ணெயை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்படி இப்போ நம்ம அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா அருமையாகவும் அந்த மாவில் நல்லா கலந்து விட்டாச்சு. சின்ன வெங்காய சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். ஆமாம், இப்போ அந்த வெங்காய சாறுலேயே தான் அந்த மாவை பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து இன்றைக்கி வெங்காய சாறில் தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்க போகுது. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வெங்காயச்சாறு வந்து நமக்கு தேவையான அளவு இல்லாட்டில் நம்ம மிச்சத்தை தண்ணியாக சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயச்சாரை பூரா ஊற்றிட்டேன், கிட்டத்தட்ட 1 டம்ளர் வரைக்கும் இருந்தது, அது எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். இப்போ அடுத்து நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எப்பயும் போல் சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த வெங்காயச்சாறு 1 கப்பு, அது 1 டம்ளர் நான் வச்சுருக்க டம்ளரு 1 கப்பு கணக்கு வரும். அந்த டம்ளருக்கு சாறு எடுத்து நான் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ எனக்கு மறுபடியும் தண்ணி பத்தாதனால மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்து தான் இப்போ செய்ய போகிறோம். நம்ம வந்து நிறைய வெங்காய சாராக சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, முறுக்கு வந்து ரொம்ப செவந்து போயிடும். அதனால் வந்து வெங்காய சாறு வந்து கொஞ்சம் அளவாக தான் சேர்க்கணும்.
அது ஓ மிச்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு பிசைஞ்சாச்சு, இது நல்லா அப்படியே உருட்டிக்கலாம். இப்போ நல்லா மாவு பக்கம் பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நைட்டாக விரலை வச்சு இப்படி அமுக்கணும்னா நல்லா இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும். அவ்வளோ தான் நம்ம புளிதுக்கு தோதாக இருக்கும். நல்ல ஒரு மாவோட பக்குவம் இதுதான். இப்போ முறுக்கு புளிய போகிறோம். முறுக்கு புளியறதுக்கு மூணு கண்ணு உள்ள ஒரு சில்லு தான் எடுத்துருக்கோம். இது நம்ம ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த திருகு டைப்பு. அந்த திருகு டைப்பில் எடுத்துட்டு லேசாக அந்த உலக்கில் எண்ணெயை தடவிக்கங்க. பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா ஒரு நீள வாக்கில் இப்படி வச்சுட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். இதால் முக்கால் அளவு நம்ம அடைச்சிட்டு திருக்கிடலாம். நல்லா இப்போ லேசாக சுத்தினோடனே நல்லா வருது. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சுத்த ஆரம்பிக்கலாம். முறுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பக்கம் தெரியுதமாக இருக்கணும். கொஞ்சம் கிராஸாக வச்சுக்காங்க. கிராஸாக வச்சுட்டு நம்ம பக்கம் அப்படி தெரியணும். அப்படின் தான் அந்த புழிஞ்சு நம்ம அந்த ரவுண்டு வர்றதுக்கு நம்ம பக்கம் அப்படி தெரிஞ்சால் தான் நமக்கு எத்தனை ரவுண்டு போடலாம் அப்படின்றது தெரியும். அப்படியே ரெண்டு ரவுண்டு புழிஞ்சிட்டு லேசாக அந்த ஓரப்பகுதியை எல்லாசாக அமைக்க விட்ருங்க. அவ்வளோதான். இதேமாரி நம்ம தட்டுகளை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து போடும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முறுக்கு போட்டு எடுக்க போகிறோம். என்னோட சூடு பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா சூடு பண்ணிக்கணும். டை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அப்புறம் மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. முறுக்கை பொறுத்தளவில் ரொம்ப ஓவராக சூடு வந்துடக்கூடாது. இப்படி நம்ம போட்ட உடனே மேலே வந்துட்டால் பரவாயில்ல. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒன்று ஒன்றாவும் எடுத்து நம்ம அப்படியும் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் மெதுவாக போட்டுருங்க. இல்லை அப்படின்னாக்க இப்படி சும்மா அப்படி கையில் எடுங்க. கையில் எடுத்துட்டு மெதுவாக அப்படி கொண்டு போய் இந்த அளவுக்கு பக்குவமாக இறக்கிடுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி எத்தனை பிடிக்குதோ அத்தனை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா இதை எண்ணெய்க்குள்ளே இறக்கிடலாம். இப்போ நான் நாலு பீஸு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் அப்படி வேகும் போதே நமக்கு அப்படியே அந்த ஒரு வெங்காய சுமல் வரும். நல்லா அருமையாக ஒரு சுமல் வரும். இப்போ நம்ம போட்ட உடனே அது ஒரு பக்கம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு வந்துருச்சு. இருந்தவுடனே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா சலசல படங்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அடங்கணும். அவ்வளோ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட முறுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து இந்த முறுக்கு பொறுத்தளவில் வந்து ரொம்ப ஒயிட்டாலாம் வராது. ஏன்னா நம்ம வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கோம். அது போக நம்ம அந்த சின்ன வெங்காயத்தோட சாறு சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு இதே நேரம் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம் எல்லா முறுக்கையும். முறுக்கு புளியதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்குது, சிரமமாக இருக்குது, அந்த ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம். இந்த மாதிரி லேசாக அப்படியே எண்ணெயில் நீட்ட வாக்கில் பிழிஞ்சு விட்ருங்க. அது சேவு கணக்காக வந்துடும். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து முறுக்கு சேவில் சுற்றி எடுத்தால் அது முறுக்கு சே அதை வந்து இப்படி நம்ம உதிரி அந்த மாதிரி போட்டு நம்ம நொறுக்கிக்கிட்டோம்னா அது முறுக்கு சேவு. அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த மாதிரி போட வரலன்னா இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். எப்படினாலும் நம்ம நொறுக்கி தான் சாப்பிட போகிறோம் முறுக்கை. இன்றைக்கி நம்ம டீ கிடைக்கிறதுல வந்து வெங்காய முறுக்கு. அப்படியே வெங்காய முறுக்கு எப்படி பார்த்துங்க, அப்படியே ஜொலிக்குது, அப்படியே கனலாக இருக்குது, அனலாக இருக்குது, நல்லா அருமையாக நிறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முனு இருக்குது. அப்படியே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறு 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 பொறுன்னு சல சல சலன்னு இருக்கும். நல்லா அந்த வத்தப்பொடியோட காரம் நம்ம சின்ன வெங்காயத்தோட காரத்தன்மை நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லா ஒரு அருமையான டேஸ்ட், நல்லா அருமையா இருக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு நீங்களும் நம்ம டிக்கெட் கிச்சன் ஸ்டைல இந்த ஒரு வெங்காயம் முறுக்க நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.